வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ப்ரோ என்கிட்ட காசு இல்லை ப்ரோ, நானும் எப்படி ப்ரோ ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆப் புத்தம்புது ஆப், சிறந்த ஆப் எப்படி வேணா சொல்லலாம். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிவ்வே வின் பண்ணணும்னா அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். எப்பட்றா அதை டவுன்லோட் பண்ண உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எனக்கு உங்கள் நம்பர் நீங்கள் நான் இன்வைட் பண்ணதால் வந்தீங்கன்னு காமிக்கும். அதுலேருந்து நான் சூஸ் பண்ணி வின்னரை சொல்லுவேன். இப்போ அந்த ஆப்லேருந்து நான் ஏர்ன் பண்ண மணியோட ப்ரூஃப் வீடியோ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் என்னுடைய பேடிஎம் பேலட் அமௌண்ட்டு, 180 ரூபா. எப்பட்றா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா பட்டி அந்த ஆப்லேருந்து தான் வந்துச்சு. அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்கோ. பாருங்கள், அப்படியே 35, 20, 10, 10, 10, எப்பா ஏகப்பட்டு சேர்த்துருக்கு. நானே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள், டேட்டா படி கேஷ்பேக் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டா பட்டி. இந்த அவ்வளோதான், இதுதான் அந்த ப்ரூஃபு. இதே மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணுமா, இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போகலாம். இப்போ என்ன கான்செப்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கான்செப்ட்னு எங்களுக்கே தெரில. சும்மா ப்ரோ நம்ம எல்லோரும் ஒன்றா போகலாம் ப்ரோ, எப்படி ப்ரோ போகிறது அப்படின்னு நான் பிவிஎஸ் ப்ரோ கிட்டே கேட்டேன். அதுக்கடா என்னன்னு கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இப்போ நம்ம ஸ்குவாடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸ்குவாடே நம்ம கூட வரணும் ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அதுக்கு இருக்கடா ஒரு வழி அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணோன்னா, அதுக்கு பர்கட்ரி மேப் போட்டு ஸ்குவாடு போட்டுக்கோங்க. ஸ்குவாடு போட்டு ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரே டைமிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்படியே வந்துடும் அப்படின்னாரு. சரி, ஒரு ஏதோ கதை விட்றார் பொழுது அப்படின்னு நினச்சி நானும் சரி வராது அப்படின்னு நினச்சினு பண்ணால் அப்படியே வந்துடுச்சு கரெக்டாக. ஏன்டா எங் பாலத்து மலர்ந்து குச்சின்னு பார்த்தா கேட்டிங்கன்னா, அவர் தான் சொன்னார், வாங்கடா எல்லாம் பாலத்து மலர்ந்து குதிக்கலாம், டைவ் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்படி கேட்டு நாங்களும் போனோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிவிஎஸ் சரி அவர் தான். அது நல்லா பார்த்துக்குங்க. இப்போ என்னடா கான்செப்ட் வச்சு இப்போ நீ வீடியோ ஓட்டினுங்கிற அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரியுது. கான்செப்டே இல்லைப்பா எங்கக்கிட்ட, கான்செப்டே இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் நினச்சி பாருங்கள், செம காமெடி. அடேங்கப்பா அப்படிலாம் நடக்குமான்னு நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போது நான் என்ன பிளான் போட்டேன்னா, எல்லோரையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனிமிலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடலான்ட்டு தான். பார்த்தே உனக்கு சுட ஆரம்பிச்சிட்டானுங்க, அப்புறமா வெறி கொண்டு தாக்கிட்டோம் நாங்கள். நான் தான் என்ன தாக்குறேன், நான் தாக்கலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு கொண்டே, ப்ரோ வேணாம் ப்ரோ அதெல்லாம் தேவையில்லை ப்ரோ, எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே அடிச்சு முடிச்சிட வேண்டித்தான். இங்கே ஒருத்தன் சுற்றுன்னு கிடறான். இவங்கெல்லாம் முடிச்சுட்டு யார் அது பக்கத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருன்னு சொல்கிறேன். அதாவது நோ மெர்சி பரத், அப்புறம் நோ மெர்சி ரோஹித், அதுக்கப்புறம் நோ மெர்சி ஹார்கை, அவங்க தான். இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, வந்துட்டேன். இவங்களாம் தான் எங்களுக்கு ஆப்போசிட்டில் எங்கள் ஃப்ரெண்டாக வந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணதால் எங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. நீங்களும் அந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்தமாதிரி ஒரே மாதிரி வந்துச்சு நான் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு. இப்போ நாங்கள் சும்மா இந்த மேட்ச் ஆடந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் ஆடினோம். அந்த ஃபன்னு ஃபுல்லாக நீங்களே பாருங்கள். நாங்கள் பைத்தியகார்த்தனமாக என்னென்னவோ பண்ணிங்க இருந்தோம், என்னென்னு பண்ணோம்னு எங்களுக்கும் புரியாது, பார்க்குறவங்களுக்கும் கன்ஃபார்ம் புரியாது. கடைசியில் போடுவோம் பாருங்கள் எமோட்டு, அப்படியே வேறு லெவலில் இருக்கும் அது. அதுக்குள்ளே இங்கே ஒரு நாய் காரில் வந்துட்டு இருக்கு. இந்த கார்லாம் வந்து நீ தப்பிக்க முடியாதுப்பா, தப்பிக்க முடியாதுப்பா எங்கிட்டேருந்து. அவ்வளோ முச்சிட்ருப்பாங்களே நம்ம பாருங்கள், அவ்வளோதான் பாருங்கள் முச்சாங்க பாருங்கள். யாருக்கிட்ட டே பாருங்கள் அந்த ஹார்க் ஒய், எப்பட்றா நீங்கள் இப்படி ஷூட் பண்ணுறீங்க, உங்கள் டீம்மேட்டு மேலே வியாதா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரியும். நாங்களே பக்குவமாக பண்ணோம். ஆமாம், இப்போ அந்த கில்லு நான் எத்தனை ஒவ்வொரு கில் தானே எனக்கு வந்துருக்கணுமே, அது என்னவோ ஒன்றும் புரியல. MP40 புல்லட்டே இல்லை, எதையாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆமாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நே
நேற்று தான், அதாவது நேற்றுனா என்னையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி, இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நேற்று, ரன் அவுட் ரன் ப்ரோ ரன் கேமிங் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, நட்புக்கு துரோகம் செய்த நண்பன் அப்படின்னு ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நான் தான் லேண்ட்மேன் வச்சு ஓடிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான். அது யாரும் சீரியஸாக எடுத்துன்னு என்னை வந்து அசிங்க அசிங்கமாக திட்டாதீங்க, எனக்கு அப்படியே மனசு வருத்தமாகவே இருக்குது. நான் இதை போய் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ சி அருணண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்டேண்ணா, என்ன எல்லாம் வந்து திட்டுறாங்கண்ணா அப்படின்னேன். டே அது ஒரு சும்மா ஃபன்னுக்கு தான்டா பண்ணோம், அது ஏன்டா அவங்க சீரியஸாக எடுத்துக்கினாங்களா, சேர்றேண்ணா நாளைக்கு சொல்கிறேன்டா அப்படின்னாரு. அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல, நான் சொல்கிறேன் அது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான், அது ஒரு கான்செப்ட் வச்சு தான் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு தான் பண்ணோம், ஸோ யாரும் என்னை திட்டாதீங்க, அது ஒரு ஃபன், அந்த ஃபன்னுக்காக தான் அந்தமாரி பண்ணோம், திட்ட மாட்டேன்னு நம்புகிறேன். அந்த கமெண்ட்லாம் பார்த்து எனக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு, அந்தமாரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, சேனல் ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் சாதாரணம்தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக எனக்கு இது அந்த வீடியோவிலேருந்து கமெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கில்லு நம்ம ஃபஸ்ட்டு கில்லிங்க தான் ஸ்டார்ட் ஆகும். நீ ஏன்டா லேண்ட் மேனேஜின்னு கேட்டிங்கன்னா, அது உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னுக்காக தான் வச்சது, அதை போய் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிங்க, அவரே சீரியஸாக எடுத்துக்கல, சும்மா தான் சொன்னார். நீங்கள் சீரியஸாக எடுத்துன்னு என்னை எப்படிலாம் வந்து திட்டுறீங்க, ஐயையோ என்ன அது, இன்னும் வா காது குத்து கேட்க முடில, படிக்கவும் முடில, அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. M79லாம் இருக்குது, ஆனால் புல்லட்டு தான் எடுக்கிறதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேடு பாய் தான், மேடு பாய் திருட்டுத்தனமாக அந்த இது எடுத்துட்டாரு, அதனால் நம்ம கண்ணை மாற்றிக்குவோம். ஷார்ட் கன் புல்லட் இதிலே விட்டு போகிறோம் பார்த்தியா. ஐ ஸ்கோப்பு, ஐ ஸ்கோப் வாங்கியாச்சு. இப்போ நம்ம போகலாம், அங்கே போயிட்டு ஏன் இருக்கணும்னு. எட்டு பேர், அந்த எட்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான், நாங்கள் நாலு பேர், எதிர் டீம் மூணு பேர், அவங்க டீமில் ஒருத்தர் வரல, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. எனிமி ஒருத்தன் தான் இருக்கான். இப்போ பாருங்கள் நான் பண்ணுற வேலையை, யாரோ பத்துனுக்குறாங்கன்ட்டு சுட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு நோ மெர்சி பரத், தெரியாமல் சுட்டு போட்டான் ப்ரோ, தெரியாமல் சுட்டு போட்டான் ப்ரோ. எனிமி அனுப்பிச்சு சுட்டாக்கா நடுவில் இவர் வந்து மாட்டிக்கினார். அவர்கிட்டே சொன்னேன், ப்ரோ தெரியாமல் தான் ப்ரோ பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு. ஓகே ப்ரோ இதெல்லாம் ப்ரோ இருக்குது அப்படின்னாரு அவரு. உண்மையாகவே இது தெரியாமல் தான் பண்ணேன், நான் வேணும்னேலாம் பண்ணலை அந்த கில்லு, அது அவருக்கும் புரியும். பார்க்குறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. இப்போ பாருங்கள் அந்த டான்ஸு எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். அப்படியே ஒரு டான்ஸாகவே நடத்தலாம் அந்த டான்ஸ் வச்சு, தமிழ்நிலே அதை தான் வச்சுருப்பேன், வேறு லெவலில் இருந்துருக்கும் அது. இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ஜோனு உள்ளே போயிட்டு என்னென்னலாம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அலப்புறலாம் அவ்வளோ ஆரம்பிச்சிச்சு டான்ஸ் போட்டி, இதுக்கப்புறம் விடாமல் டான்ஸு தான். ஐயோ பற்றிக்கிச்சு பற்றிக்கிச்சு, ஐயோ பற்றிக்கிச்சு. இந்த இது பாட்டு தான் சொன்னார், அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கி ப்ரோ அவர் தான் சொன்னார். இந்த மேடு வேறு லான்ச்சில் தூத்து விட்டு கலகிறோம், எங்ககிட்டையும் இருக்குது ப்ரோ அது அந்த எமௌண்ட்டு, ஆனால் எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரியலையே, ஐயோ அசிங்கமே. இப்போ பாருங்கள் அப்படியே லைனாக நிற்க வச்சு ஒரு டான்ஸாக போடு அப்படின்ட்டு போட வேண்டியதுதான். ஏண்டா வளவலன்னு பேசி மானார் எடுத்துன்னு வந்த அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரியுது. என்ன பண்ணுறது, கண்டினியூவாக வீடியோ போடணும் அல்லவா, அதனால தான். இப்போ பாருங்கள் எமோட்டை, ரெடி ஒன் டூ த்ரீன்னு சொல்லும் போது போடுங்கப்பா, ரெடி ஒன் டூ த்ரீ. ஆய் கம்மிக்கிறாரு, கரெக்டாக சொல்லுங்கப்பா, நான் சொல்லப்பா நீங்களே சொல்லிக்கோங்கப்பா, போடுங்க போடுங்க கரெக்டாக போடுங்கப்பா. ஐயையோ சரியில்லை. அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர், திருப்பி 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 திருப்பி, அடேங்கப்பா வேறு லெவல் வேறு லெவல். ஏஹே ஜாலி ஒரே மாதிரியாக போட்டாச்சு எல்லோரும். அவள்தான் ஒன்ஸ் மோர் போட்டாச்சு, போட்டுக்கலாம் மோலாம். அடேங்கப்பா பயங்கரமாக இது இந்த எமௌண்ட்டு, இந்த மாதிரி எத்தெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்குது. இந்த அக்கா வேறு எங்கேயா போகிறாங்க, புதிய அக்கா இங்கே வந்து நிற்கிறாங்களா,
ஓகே ஓகே, அவ்வளோதான் போடு போடு போடு. அப்படியே எங்கள் அப்பா வேற லெவலு, இந்த அக்கா மட்டும் இந்த பக்கம் பார்த்துன்னு பண்ணுறாங்க. லேடி கேரக்டர் வச்சுன்னு அப்படி தான். இப்போ பாருங்கள், ஒரு அசத்தலான பார்த்தா நீங்களே என்ன சொல்லுவீங்க தெரியாது. போயா வாங்கணுன்ட்டு நானும் ஹரி ப்ரோவும் ஒரு பிளான் போட்டோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார், ப்ரோ டே குட்டி ஓக்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது போயா அடிக்கணும், இவங்கள நைஸாக கொண்டு போய் ஜோனில் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு கன்னத்தை போட்டுடலாண்டா அப்படின்னாரு. சரி குருவே, சி என்னது சொல்கிறது, ஐயோ மறந்து போச்சே, பெரியவங்க சொல்கிறது கட்டக்கூடாதுன்றதால அவர் சொன்ன மாதிரியே கேட்டு கடைசியில் வச்சு செஞ்சிட்டோம். எங்கள் டீம்மேட்ஸுன்றதோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் ஒரே மாதிரி எமோட் போட்டு ஜாலியாக இருக்கும். ஜோன் ஸ்டிங்க் ஆகும்போது தான் இப்போ தான் இருக்குது அந்த ஆப்பே. எல்லா ஜோனுங்க சென்டரில் போனோன்ட்டு போகிறாங்க. கரெக்டாக பிஎஸ் ப்ரோ வேற சொல்லிட்டாரு, குட்டியோகில் என்ன பண்ணுற, எல்லாரையும் போட்டு தள்ளிவிடு, போயா வாங்கினோம் அப்படின்னாரு. அப்போ தான் வீடியோ போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா அப்படின்னாரு. அதனால தான் போட்டோம் கடைசியில். இப்போ பாருங்கள், இப்போலாம் போட்டால் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். அப்புறம் நம்ம கடைசி ஜோனில் போடணும், அப்போ தான் வெயிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அடி எப்படி வெயி வைக்கிறேன்னு மட்டும். ஏ அவ்வளோதான் முடிஞ்சிச்சே. இந்த வீடியோ பற்றி இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க ஆப் லிங்கை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ பற்றி இருந்தாலும் லைக் பண்ணுங்க, விடுங்கோ. பாய் பாய்.